வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் பாலசுப்ரமணி. தலைப்புச் செய்திகள். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடுகளுக்கு எதிராக ஷாங்காய் கூட்டமைப்பு குரல் கொடுக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். ராஜஸ்தான் மாநிலத்தில் 5,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 11 நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று அடிக்கல் நாட்டினார். புத்தாக்க தொழில்களுக்கான நிதி ஆதாரங்கள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கு G20 நாடுகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். கனடா ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று இந்தியாவின் காஷ்யப் ஜெர்மனியின் சாஃபரை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவித்து தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் தரும் நாடுகளுக்கு எதிராக ஷாங்காய் கூட்டமைப்பு நாடுகள் குரல் கொடுக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டில் காணொலி வாயிலாக உரையாற்றிய பிரதமர், இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் நாடுகள் மீது எந்தவிதமான இரட்டை அணுகுமுறைக்கும் உறுப்பு நாடுகள் இடமளிக்கக்கூடாது என்று குறிப்பிட்டார். தீவிரவாத செயல்களுக்கு நிதியுதவி வழங்கப்படுவதை தடுக்கும் முயற்சிகளுக்கு நாடுகளுக்கிடையே பரஸ்பர ஒத்துழைப்பு அவசியம் என்று அவர் கூறினார். மண்டல அளவிலும் உலக அளவிலும் அமைதியை சீர்குலைக்கும் தீவிரவாத செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஒன்றுபட்டு உறுதியான முடிவை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தீவிரவாதத்துக்கு எதிராக போரிடுவதில் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானின் தற்போதைய அரசியல் சூழ்நிலை பற்றி குறிப்பிட்ட திரு நரேந்திரமோடி, பன்னெடுங்காலமாக இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான நட்புறவு நிலவி வந்துள்ளது என்றும் அந்நாட்டின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு இந்தியா உதவி வந்துள்ளதையும் சுட்டிக்காட்டினார். ஆப்கானிஸ்தான் மண் எந்தவொரு சூழ்நிலையிலும் தீவிரவாத கொள்கைகளுக்கு பயன்படுத்தப்படுவதை ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகள் தடுக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். உலக அமைதி, வளர்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு முக்கிய அடித்தளமாக ஷாங்காய் கூட்டமைப்பு விளங்குகிறது என்றும், அதன் அடிப்படையில் கடந்த 20 ஆண்டுகளாக இந்தியா தனது முழு ஒத்துழைப்பையும் இந்த அமைப்புக்கு வழங்கியளித்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். உலக நாடுகள் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சந்தித்து வரும் சவால்களுக்கு ஒன்றுபட்டு தீர்வு காண வேண்டும் என்றும், அதற்கான வலிமை ஷாங்காய் கூட்டமைப்புக்கு உண்டு என்றும் அவர் கூறினார். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு கூட்டமைப்பு நாடுகள் ஒருமித்த குரலில் வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் ஈரான் புதிய உறுப்பினராக இணைந்திருப்பதை தாம் வரவேற்பதாகவும் திரு நரேந்திரமோடி ஆற்றிய உரையில் தெரிவித்தார். இந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் சந்தை கட்டமைப்பு உலகளாவிய புத்தாக்க நிறுவனங்களுக்கு உகந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் குருகிராமில் நடைபெற்று வரும் புத்தாக்க தொழில்களுக்கான G20 பணிக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர், உலகின் அனைத்து பகுதிகளிலும் புத்தாக்க தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கான சாத்திய கூறுகளையும் முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். புத்தாக்க தொழில்களுக்கான புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டுவரும் முயற்சியில் அனைத்து நாடுகளுக்கும் பொறுப்பு உண்டு என்றும் அவர் கூறினார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் G20 உச்சிமாநாடு மற்றும் அதனையொட்டிய பணிக்குழு கூட்டங்களில் அனைத்து தரப்பிலிருந்தும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். நிதி ஆதாரங்களை திரட்டுவது, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவது ஆகியவற்றிற்கு G20 நாடுகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டார். இந்த ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய நிதியமைச்சர், திட்டங்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து அவ்வப்போது ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். சுவாமி விவேகானந்தரின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், மனித குலத்துக்கான சேவை, ஆன்மீகம் உள்ளிட்டவை குறித்த சுவாமி விவேகானந்தரின் போதனைகள் இந்தியாவை வலிமை மிக்க நாடாக உருவாக்கியுள்ளதாக கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் ஒற்றுமை, சகோதரத்துவம் ஆகிய தொலைநோக்கு பார்வைகள் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே,
எங்களது மாநில மற்றும் ஆகாஷவாணி செய்தி அறிக்கைகள் ஒலி வடிவில் வாட்ஸ்ஆப்பிலும் வழங்கப்படுகிறது. இதை தவிர முக்கிய செய்திகள் அனைத்துமே ஒருவரி செய்திகளாக உங்கள் கைபேசிக்கு வந்து சேரும். இந்த வசதியை பெற விரும்புவோர் 9444045673 என்ற எண்ணிற்கு தங்களது விருப்பத்தை பதிவு செய்ய வேண்டும். வாட்ஸ்ஆப் குழுவில் இணையுங்கள். எங்களது இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராஜஸ்தான் மாநிலம் பிரதாப்கரில் 5600 கோடி ரூபாய் மதிப்பிலான 11 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் கட்டமைக்கும் பணியை அதிகாரிகள் எவ்வித தொய்வுமின்றி மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை விரைந்து தொடங்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தெற்காசியாவின் முதலீட்டு மையமாக தமிழகத்தை உயர்த்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில், மாநில அரசு அதிக முதலீட்டாளர்களை ஈர்த்து வருவதாக கூறியுள்ளார். இந்தியாவிலேயே மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2022-23 மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 44,044 கோடி ரூபாய் என்றும், இது முந்தைய சதவீத கூடுதல் வளர்ச்சி என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மாநில அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியின் மனைவி தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் 2 மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்கியுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் நிஷா பானு, திரு பரத சக்கரவர்த்தி ஆகியோர் தனித்தனியாக தீர்ப்புகளை வழங்கியுள்ளனர். இரண்டு பேரின் தீர்ப்புகளும் மாறுபட்ட நிலையில் உள்ளதால் 3வது நீதிபதிக்கு இந்த மனு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தலைமை நீதிபதி விரைவில் இதற்கான நீதிபதியை அறிவிப்பார். இதனிடையே அமலாக்கப் பிரிவு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. திரு செந்தில் பாலாஜியின் மனைவி தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கின் தன்மையின் அடிப்படையில் விரைந்து விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கான ஓய்வு பெறும் வயதை 62 உயர்த்தி யூனியன் பிரதேச அரசு அறிவித்துள்ளது. துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா தலைமையிலான பல்கலைக்கழக நிர்வாகக் குழுவின் ஆய்வுக்கு பின்பு இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உலக வணிக சேவைகளுக்கான ஏற்றுமதியில் இந்தியாவின் பங்கு 2 மடங்காக உயர்ந்துள்ளதாக உலக வங்கி மற்றும் உலக வர்த்தக அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2005 2% இருந்த ஏற்றுமதி தற்போது 4.4% உயர்ந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமர்நாத் யாத்திரை செல்லும் 6500 மேற்பட்டோர் கொண்ட குழு இன்று ஜம்முவிலிருந்து பயணத்தை தொடங்கியது. 6597 பேர் கொண்ட இந்த குழுவில் 1429 பெண்களும் 33 குழந்தைகளும் 160 ஜீயர்களும் இடம்பெற்றுள்ளனர். உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் உள்ளிட்ட வட மாநிலங்களில் 12 நீடிக்கும் கன்வர் யாத்திரை இன்று தொடங்கியது. இந்த யாத்திரையானது தில்லி, மீரட், ஷஹரன்பூர், காசியாபாத், ஷாமுலி மற்றும் பகாபத் மாவட்டங்களின் வழியே செல்கிறது. இந்த யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்கள் கங்கையில் நீராடி புனித நீரை எடுத்துச் செல்கின்றனர். இந்த யாத்திரையையொட்டி வட மாநிலங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தன்னார்வ அமைப்புகள் பக்தர்களுக்கு தேவையான தற்காலிக தங்குமிடம், உணவு, நீர் மற்றும் தேநீர் ஆகியவற்றை அளித்து வருகின்றன. கேரளாவில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. கனமழை காரணமாக கேரளாவின் பல இடங்களில் வீடுகள் சேதமடைந்துள்ளன. மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்ததால் சில இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இடுக்கி, கண்ணூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழையும் இதர 12 மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழை பாதிப்புகள் குறித்து அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ராஜன் திருவனந்தபுரத்தில் இன்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று குவைத்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கனடா ஒப்பன் பேட்மிண்டன் போட்டிகள் இன்று தொடங்கியது. இன்று நடைபெறும் ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் காஷ்யப் ஜெர்மனியின் சாஃபரை எதிர்கொள்கிறார். இப்போட்டி 20:10 தொடங்குகிறது. இப்போட்டியில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து, டன்ஸ்மீர், காடேர் உத்விகா, சிவானி ஆகியோரும், ஆடவர் பிரிவில் லக்ஷயா சென், சங்கர் சுப்பிரமணியன், சாய் பிரனீத் ஆகியோர் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடுகளுக்கு எதிராக ஷாங்காய் கூட்டமைப்பு குரல் கொடுக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். ராஜஸ்தான் மாநிலத்தில் 5,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 11 நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று அடிக்கல் நாட்டினார். புத்தாக்க தொழில்களுக்கான நிதி ஆதாரங்கள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கு G20 நாடுகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். கனடா ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று இந்தியாவின் காஷ்யப் ஜெர்மனியின் சாஃபரை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.